Hello friends, in this video, we have last type of transportation model. What is the VAM, Vogel's Approximation Method. This Vogel's Approximation Method is very important. What method use the VAM method? The least cost is the least cost. This method is an extra benefit. In this method, penalty அப்படிங்கற ஒன்ன கண்டுபிடிச்சு அந்த பெனால்ட்டி வச்சு தான் நம்ம வந்து டிரான்ஸ்போர்டேஷனுக்கான குடவுன்ஸையும் வேர் ஹவுசஸையும் அலோகேட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் பெனால்ட்டி அப்படிங்கறது என்னன்னு கண்டுபிடிப்போம் ஒவ்வொரு ரோல இருக்கிற லீஸ்ட் மினிமம் இருக்கதிலே சின்ன நம்பர் அதையும் அதுக்கு அடுத்து இருக்கிற சின்ன நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ரோ பெனால்ட்டி எப்பவுமே ரோ பெனால்ட்டினா இதுதான் ஒரு ரோ இந்த ரோல இருக்கிற லீஸ்ட் நம்பர் 2 அதிலிருந்து அதுக்கு அடுத்து இருக்கிற லீஸ்ட் நம்பர் 5 அத சப்ட்ராக்ட் பண்றோம் சோ 5 minus 2 3 இங்க லீஸ்ட் 0 அதோட அடுத்த நம்பர் 1 சோ 1 லீஸ்ட் நம்பர் 3 அதுக்கு அடுத்த லீஸ்ட் 6 சோ 6 minus 3 3 லீஸ்ட் 2 அதுக்கு அடுத்த லீஸ்ட் 4 சோ 4 minus 2 2 அடுத்து இந்த சைடு காலம்ல பாருங்க காலம் பெனால்டி கண்டுபிடிக்க போறோம் லீஸ்ட் 2 4 ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா 2 லீஸ்ட் 0 4 ல இருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணா 4 லீஸ்ட் 1 5 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா 4 லீஸ்ட் 3 2 2 ல இருந்து 3 ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா 1 இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் So, row 4, column 4 penalty can be put down. In the penalty, highest penalty is 2-4. This is the highest penalty. Now, what is the highest penalty? Demand and supply. This is the highest. 150. This is the highest penalty. And the second penalty is the same. This is the highest penalty. So, this is the 4. இந்த ரோவை எடுத்துட்டு அந்த காலத்துல இருக்கிற சின்ன நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பெனால்ட்டி எடுக்கும்போது சின்னதையும் பெருசையும் சப்ட்ராக்ட் பண்றோம் பண்ணிட்டு வர்ற ரோ பெனால்ட்டி காலம் பெனால்ட்டி கண்டுபிடிச்சிட்டு அந்த பெனால்ட்டியில இருக்குறதுல ஹையஸ்ட் பெனால்ட்டியை எடுத்துக்கணும் அந்த ஹையஸ்ட் பெனால்ட்டியில இருக்கிற காலத்தோட சின்ன நம்பர் இதுல இருக்குறதுல சின்ன நம்பர் 0 அதுதான் ஃபர்ஸ்ட் அலோகேஷன் சோ 50 தான் அலோகேட் ஆக முடியும் சோ 50 அடி ஆயிருச்சு இங்க 100 இருக்கு அதனால இந்த அடி ஆயிருச்சு இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் clear and that clear நல்லா கவனிச்சிட்டே வாங்க இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு திரும்ப அதே மாதிரி போனதுல என்ன process பண்ணோம் அதே process திரும்ப பண்ண போறோம் செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் 2 தான் சின்னது அதோட அடுத்து சின்னது 3 இந்த இது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு சோ கிடையாது அடுத்து 6 minus 3 3 4 minus 2 2 6 இப்ப 4 முடிஞ்சிருச்சு அதனால இப்ப 6 minus 2 4 0 முடிஞ்சிருச்சு சோ 5 minus 4 1 இங்க 1 முடிஞ்சிருச்சு அதனால 5 minus 6 1 3 minus 2, 1. இப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னது 4 தான் இருக்கிறதுலே பெரிய பெனால்ட்டி. ஸோ அந்த 4-ஐ எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு அந்த ரோல இருக்கிற சின்ன நம்பரை அலோகேட் பண்ணுறோம் பண்ணா இங்கே 100 வருது ஸோ 100 மிச்சம் 100 ஸோ இந்த ரோவும் அடி ஆயிடுச்சு இது செகண்ட் ஸ்டெப் இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்ப்போமா தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா திரும்ப சேம் ப்ராசஸ் 5 minus 2, 3 இது கிடையாது 6 minus 3, 3 இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு ஸோ இதுவும் கிடையாது இங்கே 9 minus 6, 3 8 minus 5, 3 6 minus 7, 1 3 minus 2, 1 இது தேர்ட் லைன் 4, 3 இருக்குது 4, 3ல எந்த 3 வேணாலும் எடுத்துக்கோங்க பிரச்சனையே கிடையாது ஸோ நான் இந்த 3 எடுத்துக்கிறேன் இந்த 3 எடுத்துட்டு அதில் இருக்கிற சின்ன நம்பர் என்னது 2 அந்த 2-வை அலோகேட் பண்ணுறேன் அலோகேட் பண்ணால் எவ்வளோ பண்ணலாம் 50 பண்ணலாம் ஸோ 50 பண்ணி இதை அடித்து கொடுத்துட்றேன் இங்கே 250 ஆகிடும் ஸோ இது காலி ஆகிடுச்சு ஸோ இதை ஃபுல்லாக அடித்தாச்சு இது தேர்ட் ஸ்டெப் அடுத்த ஃபோர்த் ஸ்டெப் இப்போ 2 போயிடுச்சு அதனால் அடுத்த சின்ன நம்பர் 5 5 மைனஸ் 6 1 இது காலி ஃபுல்லாக இங்கே வந்து இப்போ இது ஃபுல்லாக போயிட்டதுனால அடுத்து 8 மைனஸ் 6 6 தான் சின்ன நம்பர் அதோட அடுத்த நம்பர் 8 ஸோ 2 இது ஃபுல்லாக முடிஞ்சு 9 மைனஸ் 6 3 8 மைனஸ் 5 3 7 மைனஸ் 6 1 இதுவும் ஃபுல்லாக முடிஞ்சு இப்போ அடுத்த பெரிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 3 இருக்குது நான் வந்து இந்த 3 எடுத்துக்கிறேன் இந்த 3 எடுத்துக்கிட்டு இந்த ரோல காலத்தில் இருக்கிற சின்ன நம்பர் 6 ஸோ அந்த 6-க்கு எவ்வளோ அலோகேட் பண்ணலாம் 100 பண்ண முடியும் ஸோ 100 பண்ணியாச்சு இது காலி ஆயிடுச்சு ஸோ இதை அடிச்சிட்டேன் இது 250ங்கிறது 150 ஆகிடும் ஓகே இதுதான் அடுத்த ஃபோர்த்து ஸ்டெப் ஃபிஃப்த்து ஸ்டெப் பார்ப்போம் இப்போ சின்ன நம்பர் 5 7 மைனஸ் 5 2 இது ஃபுல்லாக காலி 8 மைனஸ் 6 2 இது ஃபுல்லாக காலி அடுத்து இதுவும் ஃபுல்லாக காலி 8 minus 5, 3, 7 minus 6, 1, இது ஃபுல்லாக காலி இப்போது பெரிய பெனால்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஸோ 3 எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற சின்ன நம்பர் வந்து 5 5ங்கிறது 100 ஸோ
ஹண்ட்ரடை வந்து அலோகேட் பண்ணிட்டோன்னா மிச்சம் இங்கே 50 ஆகிடும். இந்த காலம் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. அடுத்து இதில் என்ன ஒன்றே ஒன்று தான் மிச்சம் இருக்குது, 7. அடுத்து இங்கேயும் ஒன்றே ஒன்று தான் மிச்சம் இருக்குது, இது கிடையாது. இங்கேயும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 1, இது கிடையாது. இப்போ ஹையஸ்ட் பெனால்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7க்கு அலோகேட் பண்ணுங்கள். 100 பண்ண முடியாது, 50 தான் பண்ண முடியும். ஸோ 50 பண்ணியாச்சு, 50 அடித்தாச்சு, இது காலி ஆயிடுச்சு, இங்கே 50 ஆயிடுச்சு. அடுத்து இதுவும் இப்போ ஃபுல்லாக காலி, இதுவும் ஃபுல்லாக காலி. இங்கே 6, இது கிடையாது, இங்கே கிடையாது, இங்கே கிடையாது, இங்கே திரும்பவும் இங்கே 6 மட்டும்தான், ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை அலோகேட் தான் பண்ணி ஆகணும், இதுவும் கிடையாது. ஸோ மிச்சம் இருக்கிற 50 இங்கே அலோகேட் பண்ணிடுங்க. 50 காலி ஆயிடுச்சு, இதுதான் அலோகேஷன். இப்போ டோட்டல் கா ஃபஸ்ட்டு நம்ம எம் மைனஸ் எம் ப்ளஸ் என் செக் பண்ணிடுவோம். எம் ப்ளஸ் என் மைனஸ் 1 ஈக்குவல் டு 6, சாரி நம்பர் ஆஃப் அலோகேஷன். எம் எத்தனை? 4. என்னும் 4, மைனஸ் 1 ஈக்குவல் நம்பர் ஆஃப் அலோகேஷன் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 அலோகேஷன் இருக்குது. ஸோ 7 ஈக்குவல் டு 7, ஆப்டிமம் சொல்யூஷன் வந்துருச்சு. அதனால் இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். 100 இன்ட்டு 6 ப்ளஸ் 100 இன்ட்டு 5 ப்ளஸ் 50 இன்ட்டு 7 ப்ளஸ் 50 இன்ட்டு 2 ப்ளஸ் 0 இன்ட்டு 50 ப்ளஸ் 6 இன்ட்டு 50 ப்ளஸ் 2 இன்ட்டு 100. இதுதான் வந்து ஆப்டிமம் காஸ்ட்டு. ஸோ 600 ப்ளஸ் 500 1100 ப்ளஸ் 350 1450 ப்ளஸ் 100 1450 ப்ளஸ் 300 1750 ப்ளஸ் 200 1950. ஸோ 1950. ஸோ அதே சமக்கு பார்த்தீங்கன்னா போன கேஸ் இந்த கேஸில் நமக்கு ருபீஸ் 1950 காஸ்ட் வந்திருக்கு. போன கேஸில் பார்த்தீங்கன்னா அதே சமுக்கு நமக்கு வந்து 2550 நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் படி போட்டால், அதே சமுக்கு லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் படி போட்டால் நமக்கு வந்து 2050 வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வேமுக்கு தான் லீஸ்ட் காஸ்ட் வரும். இதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷனோட தேர்ட் மாடல். டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஒரு தடவை வீடியோ பார்த்தா புரியாது, ரெண்டு மூணு தடவை வீடியோ நல்லா ரிப்பீட் பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.